Hi guys, welcome to the channel Tamil Denti Co. Note taking. Note taking னு சொல்லக்கூடியது நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ஒரு முக்கியமான பார்ட். இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல வெறும் books மட்டும் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றவங்கள விட நோட்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு டபுள் மடங்கு மெமரைஸ் ஆகும்ட்டு சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சண்டே ஸ்டடி சீரீஸ்னு ஒரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான ஒரு சில ஐடியாஸை, அதாவது ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன ஐடியாஸை நாங்க ஷேர் பண்ண போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் நம்ம டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் நோட் புக்னு தான் காமனா சொல்லுவாங்க. புக் நோட்னு யாரும் அவ்வளவா சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு புக்கை விட நோட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமானது. நோட் டேக்கிங், இந்த நோட் டேக்கிங்க மோஸ்டா ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க, வெர்பல் அண்ட் விஷுவல். இந்த வெர்பல் கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ கிளாஸ் எடுக்கும் போதோ, இல்ல லெக்சர் நடத்தும் போதோ, இல்ல செமினார் அட்டன் பண்ணும் போதோ, இல்லனா ஏதாச்சும் குரூப் டிஸ்கஷன் பண்ணும் போதோ நாம லேர்ன் பண்ணதை ரிட்டன் ஃபார்ம்ல நோட்ஸ் எழுதுறது தான் வெர்பல் கேட்டகரியில சொல்லுவாங்க. இதுவே விஷுவல் கேட்டகரியில பாத்தீங்கன்னா நீங்க புக்ஸ்ல படிக்கிறதோ, இல்ல ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் ஏதாச்சும் ரெஃபர் பண்றதோ, இல்ல நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதோ நீங்க லேர்ன் பண்ணதை ரிட்டன் ஃபார்ம்ல மாத்துறது தான் இந்த விஷுவல் கேட்டகரியில சொல்லுவாங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் அண்ட் எஃபெக்டிவான நோட்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு 7 டிப்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் காமனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு தாட் இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதுறவங்களால தான் நோட்ஸை அழகா எடுக்க முடியும். ஹேண்ட் ரைட்டிங் சுமாரா எழுதுறவங்களோ, இல்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாதவங்களால ஒரு நல்ல நோட்ஸை எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான தாட். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோவா முக்கியம் கிடையாது. The way of presenting the notes is the matter. So, சுமாரா தான் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குன்ட்டு கவலைப்படாதீங்க. உங்களாலையும் நல்ல நோட்ஸ் எடுக்க முடியும். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, யூஸ் சப்ரேட் ஏரியா ஃபார் ஈச் சப்ஜெக்ட். அதாவது யூஸ் சப்ரேட் ஏரியா ஃபார் ஈச் சப்ஜெக்ட், அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான நோட்டை யூஸ் பண்ணணும். மோஸ்டாக ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நோட்டை எடுத்து எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரே நோட்டில் லைனாக எழுதிக்கிட்டே வருவாங்க. அப்படி எழுதும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த பேஜ் எங்கே இருக்குன்னு தேடி தேடியே டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். இதனால உங்களுக்கு நோட்ஸில் படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி நோட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி தனித்தனி நோட் யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் ஒரே நோட்லேயே பிரித்து எழுத ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரண்ட் பேஜில் ஒரு சப்ஜெக்ட், பேக் பேஜில் ஒரு சப்ஜெக்ட், சென்டராக பிரித்து ஒரு சப்ஜெக்ட், அந்த மாதிரி தனித்தனியாக முடிஞ்ச அளவு எழுத ட்ரை பண்ணுங்கள். இப்படி தனித்தனியாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தானாக நோட்ஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். செகண்ட் டிப் என்னன்னா, கிரியேட் எ ஸ்பேஸ் ஃபார் வொகாபுலரி. அதாவது கிரியேட் எ ஸ்பேஸ் ஃபார் வொகாபுலரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் புதுசாக ஒரு நோட் வாங்கி அதில் நோட்ஸ் எடுக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 3-4 பேஜஸை பிளாங்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட்டு 3-4 பேஜஸ் எதுக்குன்னா, நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சில கான்செப்ட் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு சில வேர்ட் அண்ட் அதோடைய மீனிங்கை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதும் போது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த நோட்ஸ் எப்பப்போலாம் எடுக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணில் இந்த ஃபஸ்ட்டு 3-4 பேஜஸ் தான் படும். அப்படி அடிக்கடி உங்கள் கண்ணில் படுறதுனால ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். இந்த மெத்தடை தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு 3-4 பேஜஸை உங்கள் வொகாபுலரிக்கு யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் டிப் என்னன்னா, யூஸ் சம் நோட் மேக்கிங் மெத்தட்ஸ். அதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் நோட்ஸ் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் அண்ட் உங்கள் நோட்ஸ் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதில் ஒரு சில மெத்தட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாப்டரில் இருக்க அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் அந்த சாப்டரில் இருக்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை ஒரு அவுட்லைனாக லைனாக எழுதிக்கிட்டே வர்றது தான் இந்த அவுட்லைன் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப்பிங் மெத்தட். அதாவது நீங்கள் படிக்கிற விஷயத்தை மைண்ட் மேப் மாதிரி நோட்ஸ் மேக் பண்ணுறது தான் இந்த மேப்பிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கார்னல் மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்க போறீங்கன்னா அந்த நோட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த பேஜை இந்த மாதிரி 3 காலமாக பிரிச்சுக்கணும். மேலே 2 காலம், கீழே ஒரு பாட்டம் காலம். மேலே இருக்க லெஃப்ட் சைட் காலத்தில் நீங்கள் எதை பற்றி நோட்ஸ் எடுக்க போறீங்களோ அதோடைய டாப்பிக்கோ இல்லை அதோடைய ஹெட்டிங்கோ எழுதணும். தென் அந்த டாப்பிக்கில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா நோட் பண்ணுங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை இந்த லெஃப்ட் சைட் காலத்தில் எழுதணும். தென் ரைட் சைட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற விஷயத்தை
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நோட்ஸ் எழுதணும். தென் இந்த பாட்டம் காலம் தான் சம்மரைஸ் காலம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மேலே எழுதின ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான நோட்டையே ஒரு சம்மரியாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அப்படி எழுதும் போது நீங்கள் எக்ஸாம் ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த சம்மரியை பார்த்தாலே மேலே இருக்க இந்த ஹோல் பேஜே உங்களுக்கு ஞாபகம் வரும். இது உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான டைமை சேவ் பண்ணும். இந்த டெக்னிக் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக் ஃபார் மெமரைசிங்னு சொல்லுவாங்க. Thus, use some note-making methods. Fourth tip என்னனா, make an index. Index அப்படின்னா, for example, நீங்க எந்த புக் எடுத்துக்கிட்டாலும் அந்த புக்ஸ்ல ஃப்ரண்ட் பேஜ்ல கண்டென்ட்னு ஒரு ஏரியாவை ஒதுக்கி அந்த ஏரியால அந்த புக்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் இருக்கோ அந்த டாபிக்கை மென்ஷன் பண்ணிட்டு தென் அந்த டாபிக் எந்த பேஜில் இருக்குன்ட்டு அதோடைய பேஜ் நம்பரை போட்டிருப்பாங்க. இந்த இண்டெக்ஸை தான் நம்ம மேக் பண்ணோம். ஒரு நோட் ஃபுல்லாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நோட்டில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன்லேருந்து நீங்கள் பேஜ் நம்பர் போட்டுங்க. அந்த பேஜ் நம்பரை ஃப்ரண்ட் சைடில் இண்டெக்ஸ் மாதிரி மேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த பேஜை ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும். ஸோ ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக படித்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடலாம். தஸ் ட்ரை டு மேக் அன் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஸ் ஸ்மால் ஃபாண்ட் தென் நார்மல். அதாவது நார்மலாக யூஸ் பண்ணுற லெட்டர் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக எழுதணும். பிகாஸ் நீங்கள் நார்மலாக எழுதுறதோட கொஞ்சம் சின்னதாக எழுதுனீங்கன்னா ஒரு பேஜில் அதிகமான கண்டென்ட்டை நம்மளால் கவர் பண்ண முடியும். அப்படி எழுதும் போது நம்ம நோட்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் சின்னதாக தான் இருக்குன்ட்டு ஒரு ஃபீல் வந்து நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஒரே பேஜில் நம்மளால் நிறைய இன்ஃபர்மேஷனை கவர் பண்ணி லேர்ன் பண்ண முடியும். பட் நார்மலை விட கம்மியாக எழுதுங்க. அதுக்காக டோன்ட் ரைட் டூ ஸ்மால். ரொம்ப சின்னதாக எழுதிட்டீங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. ஸோ ட்ரை டு யூஸ் ஸ்மால் ஃபாண்ட் தேன் நார்மல். சிக்ஸ்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் யுவர் நோட்ஸ் யூனிக். அதாவது உங்கள் நோட்ஸை யூனிக்காக மேக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை உங்களுக்கு எழுதுனா நல்லா புரியும்னா அந்த விஷயத்தை எழுதி வச்சுக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு டயக்ராம் மூலமாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுனா அந்த இடத்துல நீங்கள் டயக்ராம் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா ஃப்ளோ சார்ட் மூலமாக உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுனா தென் ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன தேவையோ அந்த இடத்துல அந்தந்த ஸ்டைலில் நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் எழுதுறதையே வித்தியாசமாக எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் டீயில் ஸ்டார்ட் ஆகிற ரெண்டு வேர்டு எழுதுறீங்க, ட்ரோபோனின் ட்ரோபோமயோசின். அப்படி எழுதுறீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போது நார்மலாக எழுதுறத விட இந்த மாதிரி ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமயோசின் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த நோட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து தானாக படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லைனா ஸ்டிக்கி நோட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் எழுதி அந்த பேஜில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை படித்து முடிச்சிட்டாலோ இல்லை அது இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலைன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ட்ரை டு மேக் யுவர் நோட்ஸ் யூனிக். அட் லாஸ்ட், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், யூஸ் யுவர் நோட்ஸ் ப்ராப்பர்லி. அது யூஸ் யுவர் நோட்ஸ் ப்ராப்பர்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் விதவிதமாக சமைச்சா மட்டும் போதாது, அவர் சமைச்ச சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும். அப்போ தான் அந்த செயல் முழுமையடையும். அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்தா மட்டும் போதாது, நீங்கள் எடுத்த நோட்ஸை சேஃபாக வச்சு தென் தேவையான டைமில் அதை எடுத்து யூஸ் பண்ணி அதிலிருந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எடுத்த நோட்ஸ் முழுமையடையும். ஸோ எடுத்த நோட்ஸை சேஃபாக வச்சுங்க, எடுத்த நோட்ஸை படிங்க, அண்ட் படிக்கிறத நோட்ஸ் எடுங்க. சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் நோட்ஸே எடுத்தது இல்லைன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு விஷயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நோட்ஸுன்றது நம்ம படிக்கிற விஷயத்தையோ இல்லை நம்ம கேட்ட விஷயத்தையோ ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸ்டு ஃபார்மாக எழுதி வச்சுக்கிறது தான். முடிஞ்சளவு ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸாக எழுத ட்ரை பண்ணுங்கள். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதையோ இல்லை லெக்சர் எடுக்கிறதையோ டாப் டு பாட்டம் ஃபுல்லாக எழுதாதீங்க. முடிஞ்சளவு ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸாக எழுத ட்ரை பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு தான் அப்கமிங் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் கான்செப்ட்ஸை படிக்கும் போது புரியலனாலோ இல்லை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாலோ மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் இருக்கோம். அட் லாஸ்ட், இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.